வணக்கம். ஸோ இன்னைக்கு எபிசோட நம்ம பார்க்க போகிறது பெண்களுக்கான குழந்தையின்மை, அதற்கான ஹோமியோபதி சிகிச்சைக்கும் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ குழந்தையின்மை இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறது வந்து 10-15% ஆஃப் தி பாப்புலேஷன், முக்கியமாக இந்த மேரிட் கப்பிள்ஸில் பார்த்தோம் அப்படின்னா மிக மிக ஒரு முக்கியமான ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நாகரிகம் அப்படின்ற விஷயம் நிறைய வளர்ந்துட்டே வந்தாலும் கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தோன்னா பல விஷயங்கள் பல காரணங்கள்னால கண்டிப்பாக நமக்கு ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ குழந்தையின்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது மேல் ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி அண்ட் அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு மிக கேட்டகரிஸ் வைஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 1/3 பார்த்தோம் அப்படின்னா வந்து பெண்களுக்கான காரணங்கள்னால வரக்கூடிய ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் ரிமைனிங் 1% பார்த்தோன்னா 1/3% பார்த்தோன்னா ஆண்களுக்குரிய காரணங்களாக இருக்கலாம். அன்எக்ஸ்பிளைன் பார்த்தோன்னா ரிமைனிங் ஒரு 1/3 ஆஃப் த காரணங்கள் இருக்கலாம். ஸோ என்ன மேஜரான ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து என்ன காரணங்கள் இந்த குழந்தையின்மைக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நார்மலான ஃபர்டிலைசேஷன் நார்மலான ஃபர்டிலிட்டி நம்ம பாடியில் எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸான ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸ். ஸோ இதில் சில முக்கியமான ப்ராசஸ் ஸ்டேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு மிக முக்கியமான ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு சைக்ளிக் ப்ராசஸ் மாதிரி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில காரணங்கள்னால இல்லை ஒரு சில ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம அந்த விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இது ஒரு ப்ராப்ளமாக வெளியில் வரலாம். ஸோ பேசிக்காக எப்படி வந்து இந்த கரு உருவாக்கம் இந்த ஃபர்டிலிட்டி அப்படின்ற விஷயம் நமக்கு வந்து ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபோர்மோஸ்ட்டாக இதுக்குன்னு மிக முக்கியமான விஷயம் வந்து அந்த ஓவரீஸ்லேருந்து வரக்கூடிய அந்த எக் அந்த ப்ரொடக்ஷன்ஸ் அதுதான். ஸோ எவ்ரி மந்த் என்ன ஆகும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 ஓவரீஸ் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு சைட்லேருந்து வந்து அந்த ஃபாலிக்குல் எக் டெவலப்மெண்ட் வந்து ரப்ச்சர் ஆகிட்டு வெளியில் வரும். ஸோ அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய இந்த ஃபெலோப்பின் டியூப் அப்படின்னு சொல்லக்கூடிய கருக்குழாய் வந்து அந்த எக்கை கேப்சர் பண்ணி அந்த கருக்குழாயில் வந்துட்டு அந்த எக் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ ஸ்பெர்ம் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபர்டிலைசேஷன் அதாவது கரு உருவாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் வந்து அந்த அந்த டியூப் ஃபெலோப்பின் டியூப்பில் தான் மெயின் நடக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபியூ டேஸ்க்கு அப்புறமேட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த எக்கு வந்து ஃபர்டிலைஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் சில முக்கியமான ஹார்மோன்ஸுடைய ஹெல்ப்னால அது மெல்ல மெல்ல நகர்ந்து வந்து அந்த இம்ப்ளான்டேஷன் அப்படின்ற ப்ராசஸ் எங்கே நடக்கும்னு பார்த்தோன்னா நம்ம கர்ப்பப்பையில். ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா ஒரு ஒருங்கிணைந்த ப்ராசஸ், இது காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஒரு சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஸ்டேஜஸ் வந்து எஃபெக்ட் ஆகலாம், இது வந்து பிரேக்கப் ஆகலாம். ஸோ அந்த டைமில் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பர்டிகுலர் கப்பல் வந்து ப்ரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணுறாங்கன்னா ஒன்று வந்துட்டு டிலே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா கன்செப்ஷன் ஆனாலுமே வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவரி வரைக்கும் அது எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான நிறைய ப்ராப்ளம்ஸும் இருக்குது. ஸோ அதை வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸில் கண்டிப்பாக நம்ம அந்த காஸ் என்ன, இவங்களுக்கு குழந்தையின்மை வந்ததுக்கான முக்கியமான காரணம் என்ன, வேறு என்ன ரீசனால் அவங்களுடைய ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸாக இருக்கட்டும் அல்லது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எஃபெக்ட் ஆகிருக்குன்றதை கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கலாம்.